சிவனுடன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட அதே நாளில் வீர மரணமடைந்த நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த கொங்கு குணாளன் நாடார்க்கு சிலை நிறுவ வேண்டும். நாடாரின மக்களின் வாழ்வாதாரமான கல் ஒரு போதைப் பொருள் என்று நிரூபித்தால் தமிழக அரசுக்கு 10 கோடி பரிசு தரப்படும். கோபியில் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தின் நிறுவனத் தலைவர் பேச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூரில் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தின் கொடி அறிமுக விழா நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் தனபால் மற்றும் பொருளாளர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் தங்களின் சமுதாய ஒற்றுமை குறித்தும் சங்கத்தின் கொடி அறிமுக விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கிய சதா நாடார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட அதே நாளில் வீரமரமடைந்த கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கு சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நாடாரின மக்களின் வாழ்வாதாரமான கல் இறக்கும் தொழிலை அனுமதிக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து தடை செய்யப்பட்டு வரும் கல் ஒரு போதைப் பொருள் என நிரூபித்தால் தமிழக அரசுக்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலை திறந்து அதற்கான விழா எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதே நாளில் வீர மரணம் அடைந்த எங்கள் மாவீரன் கொங்கு குணாளர் நாடாருக்கு கண்டிப்பாக சிலை நிறுவ வேண்டும். இதுதான் எங்கள் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தோட கோரிக்கை. அடுத்தபடியாக நாடார்களின் வாழ்வாதாரமான கல் இறக்க அனுமதி கண்டிப்பாக கொடுக்கணும். கடந்த ஆட்சியிலே வந்து நாங்கள் வந்து எடப்பாடிக்கு ஒரு சவால் விட்டிருந்தோம், நீங்கள் வந்து கல் ஒரு போதைப் பொருள் என்று நிரூபித்தால் 5 கோடி தருவதாக. இதே ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை விடுறோம், அவரே நிரூபிச்சிட்டார்னா 5 கோடி இல்லை, எங்கள் நாடார் ஒட்டுமொத்த நாடார் சங்கங்களை ஒன்று சேர்த்து நிதி திரட்டி 10 கோடியாக தந்துடுறோம், அவர் நிரூபிக்கணும். எதற்காக இந்த கல் இறக்க அனுமதி தரமாட்டேங்கிறீங்க? இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.